ஃப்ரெண்ட்ஸ், இது போல கிறிஸ்பியாக நம்ம தவளடை இன்னைக்கு செய்ய போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஃப்ரெண்ட். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணால் இந்த பருப்பெல்லாம் ஊறணும், அதுக்கு தான் அந்த 2 மணி நேரம் செய்ய. பருப்பெல்லாம் அரைச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக டக்குன்னு செய்யலாம். இப்போ வந்து நம்ம அளவுலாம் என்னான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று எடுத்துங்க. இதில் வந்து பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் கலந்து, சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் கலந்து ஒரு 1.5 கப்பு இதில் போட்டிருக்கிறேன். இது வந்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து 1/4 பருப்பு. இது வந்து வெள்ளை முழு உளுந்து 1/4. இது வந்து தோரம்பருப்பு 1/4. இது வந்து பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு சொல்கிறோமா அது 1/4. இதெல்லாம் போட்டு எல்லாம் இதெல்லாம் இந்த எல்லா பருப்பும் சேர்ந்து ஒன்றா ஊற வச்சிடணும். இந்த அரிசியை மாத்திரம் ஊற வச்சிடணும். இது கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் நம்ம நல்லா அரைக்கலாம். அரிசி வந்து நைஸாக அரைக்கணும். இந்த பருப்பெல்லாம் குறை குறைன்னு அரைக்கணும். அது அப்புறம் வந்து இது அரைக்கிறப்போ நம்ம என்னென்ன போட்டுக்கணும்னா, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இவ்வளோ நல்லா பெரிய துண்டு இஞ்சி, இது காஞ்ச மிளகும் பச்சை மிளகும், காஞ்ச மிளகாய் ஒரு 4, பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 போட்டுக்கணும். பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் ஒரு 2 போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கினு இதெல்லாம் முன்னாடி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே அரிசி போட்டு அரைக்கணும். நான் அரைக்கிறப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பூண்டு இஞ்சி இதெல்லாம் பெருஞ்சீரகமெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அரைக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு அரிசி போட்டுங்க, அப்போ தான் நல்லா மையும் இந்த இதெல்லாம். இப்போ இதை போட்டு நம்ம அரைப்போம். இதெல்லாம் போட்டுட்டேன் நான் மிக்சியில். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து அரிசி போட்டுங்க. அரிசி போட்டுக்கன்னு இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும், மீதி இருக்குது இல்லையா அந்த அரிசியும் இதிலேயே நம்ம கொட்டிக்குவோம். கொட்டிட்டு இப்போ வந்து நைஸாக நம்ம அரைக்கணும் அரிசியை. இப்போ மீதி இருக்கிற அரிசியும் கொட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்குறோம். இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் நான். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் அரிசி, மாத்திரம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். நம்ம பச்சை மிளகாய் பெருஞ்சீரகமெல்லாம் போட்டோம் இல்லையா, இஞ்சி பூண்டுலாம் அதெல்லாம் போட்டு இந்த அரிசியை வந்து நான் அரைச்சிட்டேன். அடுத்து வந்து பருப்பு அரைக்கணும். நம்ம பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் அதெல்லாம் வந்து குறை குறைன்னு நீங்கள் நொய் மாதிரி அரைச்சிக்கணும். அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். இது எல்லா பருப்பும் கலந்து ஊற வச்சுருக்கிறேன் நான். இதை வந்து நான் இப்போ அரைச்சிக்க போகிறேன். எப்படி அரைக்கிறேன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா சாதா தோசைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அடை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் குறை குறைன்னு அரைச்சிக்கின்னு செஞ்சால் தான் தவளை அடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆமை வடை தவளை அடை அதெல்லாம் சொல்லுவாங்க. பருப்பு அடைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிச் இன் ப்ரோட்டீன் இது. கார்போஹைட்ரேட் குறைவாகவும் ப்ரோட்டீன் அதிகமாகவும் இருக்கும். வளர்ற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. மாதத்துக்கு 1-2 தடவை இந்த மாதிரி நீங்கள் பருப்பெல்லாம் நிறையா போட்டு அரிசி குறைவாக போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிங்க நீங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ நான் எல்லா மாவையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்டத்தட்ட நான் உப்பு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா நம்ம கரைச்சிக்குவோம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அடை மாவு, எப்பொழுதும் நல்லா திக்காக தான் இருக்கணும். இதை நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இதை இப்படி கரைச்சி வச்சுக்கணும். புளிக்க தேவையில்லை, அப்படியே தான் நம்ம உடனே அரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம மத்தியானம் ஊற வச்சுக்கிங்களா, நைட்டு டின்னருக்கு ஈவினிங் அரைச்சிட்டு நைட் அப்படியே நம்ம டின்னர் செஞ்சுக்கலாம். நம்ம இதை இந்த அளவுக்கு தான் இருக்கணும் பாருங்களேன். இதை பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு, இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வச்சுட்டோமா, இப்போ நம்ம வெங்காயம்லாம் அரிஞ்சிட்டு எப்படி தாளித்து ஊற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். சரி, நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டோம். நம்ம இப்போ வந்து நம்ம தாளிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் கடுகு போட்டுங்க. அதையே வந்து ஒரு 2-2.5 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுங்க. உளுத்தம்பருப்புக்கு ஆதாரமாக போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. போட்டுங்க. கொஞ்சம் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறோம் பெருஞ்சீரகம், இந்த தாளிப்புளியும் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுங்க. போட்டுக்கணும். அதிலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு இது போட்டுங்க, பெருங்காயத்தூள். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க. பெருங்காயத்தூள் இந்த பருப்புலாம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு வந்து வாயு சேராமல் இருக்கிறதுக்கு போட்டோம். கம்பல்சரியாக நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 4 வெங்காயம் வெங்காயம் வந்து உங்களுக்கு நிறையா போட்டால் அடை நல்லாயிருக்கும். ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. அரிஞ்சிக்கிறதா இருந்தாலும் அரிஞ்சிங்க பொடியாக. இந்த வெங்காயத்தையும் இதிலே போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க. வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் வதங்கணும் வெங்காயம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் சமைப்போம் வாங்க சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம கொத்தமல்லி அரிஞ்சு போட்டுக்குவோம். நீங்கள் கொத்தமல்லி வந்து மாவில் போடுறதோட இப்படி நீங்கள் இது பண்ணிவிட்டு சும்மா லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நீங்கள் அப்புறமேட்டா மாவில் போட்டுட்டிங்கன்னு வைங்களேன், நல்ல வாசனையாக இருக்கும். பச்சையாக போடுறதோட இந்த மாதிரி லேசாக ஒரு வதக்கு வதக்கிட்டு மாவில் கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நம்ம நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மாவில் கொட்டுவோம். இந்த சூட்டிலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மாவு வந்து வெந்து போயிடும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் வதக்கி இருக்கிறோம் இல்லையா, இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாவில் போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கலந்துட்டு அப்புறம் தான் நம்ம வந்து அடை ஊற்றணும். போட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். மாவை திக்கு தான் இருக்கணும், இந்த திக்னஸ் தான் இருக்கணும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அடை வார்ப்போம், எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். திக்காக தான் இருக்கும் இந்த அடை வந்து, இது தின்னாக ஊற்றக்கூடாது, திக்காக தான் ஊற்றணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் சுற்றி, இந்த அளவுக்கு தான் சுத்தணும், ரொம்ப பெருசாக சுத்தக்கூடாது. இதோட கூட சின்ன சின்னதாக கூட ஊற்றுவாங்க ஒருத்தவங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். இது வந்து நம்ம சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் வந்து இந்த தவளை அடைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் கொஞ்சம் முருகெல்லாம் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பை வச்சிங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ வந்து இது திருப்பி போடுறப்ப நான் சொல்கிறேன் எப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வெந்த பிறகு அதை இப்போ நம்ம திருப்பி போடலாம். இப்போ பார்த்தீங்களா, அப்படியே கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கே நீங்கள் எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். தவளை அடைக்கு மாத்திரம் நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு முருகெல்லாம் நல்லா இருக்கும், ஏன்னா மொத்தமாக இருக்குது இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் வேகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பக்கமாக நல்லா முருகலாக வெந்துடுது, இந்த பக்கமும் முருகலாக வெந்துடுது. இன்னொன்று ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெண்டாவதும் நான் சுட்டுட்டேன் நான். இப்போ எடுத்துடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இந்த அடை சுட்டு வச்சிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் சட்னிலாம், சில பேர் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அதெல்லாம் வச்சுன்னு சாப்பிடுவாங்க சைட் டிஷ்ஷு. இதுக்கு வந்து மெயினாக சைட் டிஷ்ஷே தேவையில்லை, எல்லாமே இதில் போட்டதால் சைட் டிஷ் தேவையில்லை. நீங்கள் வந்து தயிர், இந்த மாதிரி திக்கு தயிர் வச்சுக்கின்னு இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து அவியல் இல்லை தயிர் இந்த மாதிரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.